ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோக சங்கரம். மகா பெரியவர்கிட்ட பக்தர்கள் தங்களுடைய குறையை சொல்லணும் அப்படின்றதே இல்லை. அவருக்கே தெரியும் இவருக்கு என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கார், இவங்களுக்கு என்ன பண்ணணும், எப்படி அனுகிரகம் பண்ணணுங்கிறது மகா பெரியவாளுக்கு தெரியும். அந்த மாதிரி கரூரை பூர்வீகமாக கொண்ட ராமநாத கணபாடிகள்னு ஒருத்தர் ஸ்ரீரங்கத்தில், திருச்சி பக்கத்தில் ஸ்ரீரங்கத்தில் குடியிருந்தார். அவருக்கு தர்மாம்பாள்னு ஒரு மனைவி, காமாட்சின்ட்டு ஒரு பொண்ணு. அவர் வேதத்தெல்லாம் கரைச்சி குடித்தவர் ராமநாத கணபாடிகள். மடத்தில் ரொம்ப விசுவாசம், அவர் பெரியவாளுடைய ரொம்ப தீவிரமான அத்தியந்த பக்தர். அடிக்கடி வந்து தரிசனம் பண்ணிட்டு போவார். அவருக்கு உபன்யாசம்லாம், கோயில்கள்லாம் உபன்யாசம்லாம் பண்ணுவார். பணமே பிரதானம் அப்படின்லாம் இருக்க மாட்டார். ஏதோ அவ என்ன கொடுக்குறாளோ அதை வாங்கிப்பார், திருப்தியாக வாங்கிப்பார். அந்த மாதிரி இருக்கும்போது திடீர்னு என்ன எடுத்து, ஒரு நாளைக்கு அவ உறவுக்காராலேயே திடீர்னு ஏதோ வந்து வரன் பார்த்து பேசி இவருடைய பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகிடுச்சு. யாருக்கு? இவருடைய பொண்ணு, அந்த காமாட்சிங்கிற பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகிடுச்சு. ஒய்ஃப் வந்து அவர்கிட்ட கேட்டான், என்னன்னா இந்த மாதிரி கல்யாணம் நிச்சயம் ஆகிருக்கு, என்ன ஏதாவது சேர்த்து வச்சுருக்கேள், என்ன வச்சுருக்கேள் பொண்ணுக்கு அப்படின்னு கேட்டார். உனக்கு தெரியாத தர்மம், இந்த மாதிரி ஒரு 5000 ரூபா சேர்த்து வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு, 5000 ரூபா இருக்குது, இதை வச்சுன்னு சிக்கனமாக கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சொல்கிறார் இவர். அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, 5000 ரூபா எப்படி போகிறோம், ஏதோ நகை நட்டு சீட் செனத்தி துணிமணியெல்லாம் வாங்கி எல்லாருக்கும் கல்யாணத்துக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு பண்ணுறதுக்கு இன்னொரு ஒரு 15000 ரூபா இருந்தால் 20000 ரூபாயில் வந்து கொஞ்சம் நல்ல தாராளமாக நல்ல கௌரவமாக கல்யாணம் பண்ணிவிடலாம் அப்படின்ட்டு அந்த அம்மா சொன்னாங்க. 20000 ரூபாயில் கல்யாணம்னா, நீங்கள் இது நடந்தது ஒரு 50-60 வருஷம் முன்னாடி, அப்போ பவுன் வந்து ஒரு பவுனே 100 ரூபா வித்த காலம், அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் 20000 ரூபாய்க்கு வந்து கல்யாணம் நடத்திடலாம் அப்படின்ட்டு அந்த அம்மாவுடைய கணக்கு. இவரும் சரி 20000 ரூபாய் நடத்தலாம், ஆனால் என்கிட்ட இப்போ 5000 ரூபா தான் நான் வச்சுருக்கேன், 15000 ரூபாய்க்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இவர் கேட்குறார் ராமநாத கணபாடிகள். ஏன் நம்ம தான் வந்து காஞ்சி மடத்தோட பக்தர், அவர் வந்து நம்ம நல்ல அக்கறை இருக்கிறவர், பெரியவர், மகா பெரியவர், நீங்கள் வந்து காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு பெரியவரை பார்த்து இந்த மாதிரி நிலைமையை சொல்லி ஒரு 15000 ரூபா நீங்கள் மடத்து சார்பில் கல்யாணத்துக்கு உதவி பண்ணணும்னு கேளுங்க, நீங்கள் கேட்டாக்க அவர் மறுக்க மாட்டார், போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்கிறா. இவருக்கு மனசு ஏற்றுக்கலை. அவர்கிட்ட வந்து மகா பெரியவாள்கிட்ட போய் ஞானத்தை கேட்கலாம், இதை கேட்கலாம், நீ போய் 15000 ரூபா கல்யாணத்துக்கு பணத்தை கொடுன்னு நான் எப்படி போய் கேட்குறது அப்படின்ட்டு இவருக்கு தயக்கம். அதெல்லாம் அவர் ஒன்றும் தப்பாக நினச்சிக்க மாட்டார், ஏதாவது வழிகாட்டுவார், நீங்கள் போய் கேளுங்கோ அப்படின்னு சொன்னதும் மறுநாளைக்கே உடனே ட்ரெயினை பிடிச்சி விழுப்புரத்தில் இறங்கி காஞ்சிபுரத்துக்கு போகிறார் ராமநாத கணபாடிகள். போயிட்டு பெரியவாளை தரிசனம் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், அதுக்கு பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே, அதுக்கு என்ன அமோகமாக நடக்கும், அதை விடு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் அதை முடிச்சிட்டார். இவருக்கு மேற்கொண்டு என்ன கேட்குறதுன்னு தெரியல. சொல்லிவிட்டு பெரியவர் ஒரு நிமிஷம் இவரை பார்த்துட்டு, ராமநாதா உனக்கு ஒரு அசைன்மெண்ட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். இவர் உடனே, அப்படியா, சொல்லுங்கள் பெரியவா, என்ன அசைன்மெண்ட்டு உனக்கு, நான் என்ன அசைன்மெண்ட்டு கொடுக்க போகிறேன், உபன்யாசம்தான் அப்படின்னு சொல்லிட்டு, திருநெல்வேலியில் கடையநல்லூர் பக்கத்தில் ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் வந்து ஏதோ தொடர்ந்து அபசகுணமாக நடந்துட்டுருக்கான், பசுமாடெல்லாம் செத்து போகிறதான், ஒரு மழை இல்லை, ரொம்ப அசுபமாக எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது, அதனால் கேரளா ஜோதிடர்கிட்ட பிரச்சனை பார்த்துருக்கா, அதில் வந்து பெருமாள் கோயிலில் 7 நாளைக்கு பாகவத சப்தாகம், அதை சொன்னாக்க உங்களுக்கு கிராமத்துக்கு நல்லது, எல்லாம் நல்லதாக நடக்கும் அப்படின்னா, பாகவத சப்தாகம்னா பாகவதத்தை வந்து 7 நாளைக்கு அது சப்தாகம்னா 7 நாளைக்கு கதையாக சொல்கிறது, அந்த பாகவதத்தை பூர்த்தி பண்ணுறது சப்தாக சொல்லு. அதுக்காக அந்த கோயில் பட்டரே வந்து ஒருத்தர் இங்கே வந்து முந்தாண்டி தான் சொல்லிட்டு போனார், யாரை அனுப்புறது அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன், நல்ல வேலையாக நீயே வந்துட்ட, போய் திருநெல்வேலி அந்த கடையநல்லூர் பக்கத்தில் அந்த கிராமத்துக்கு போய் சப்தாகம் பாகவத சப்தாகம் 7 நாளைக்கு சொல்லிட்டு வா, அவளே உனக்கு வந்து என்ன சன்மானம் உண்டோ கொடுப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு இன்றைக்கே கிளம்பு அப்படின்ட்டு உத்தரவு கொடுத்துட்டார். ராமநாத கணபாடிகளுக்கு சந்தோஷம், சரி ஓ இப்போ போய் திருநெல்வேலியில் போய் உபன்யாசம் பண்ணோம்னா நமக்கு வந்து தேவையான சன்மானம் கொடுப்பா போல இருக்கு, அதுக்கு தான் பெரியவர் வழிகாட்டுறார் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக விழுப்புரத்துக்கு வந்து அங்கேருந்து திருநெல்வேலிக்கு உடனே அன்றைக்கே ரயில் ஏறிட்டார்.
இப்போ மாதிரிலாம் கிடையாது, அப்போல்லாம் ரிசர்வேஷன்லாம் கிடையாது, ட்ரெயினில் போனால் உடனே கிடைக்கும். அந்த மாதிரி உடனே அவர் திருநெல்வேலிக்கு போயிட்டு இறங்குறார். அங்கே இந்த கோயில் பட்டரே இவருக்கு ஸ்டேஷனில் வந்து அழைச்சின்னு போனார். பட்டர் வீட்லேயே தங்க வச்சா, வச்சுக்கிட்டு சாயந்தரம் கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே ஒரு பெரிய வரதராஜ பெருமாள் கோயில், அந்த கோயிலில் தான் இவர் வந்து உபன்யாசம் 7 நாளைக்கு ஆரம்பிக்கலாமான்னு பார்த்துட்டு ஆரம்பிக்கிறார். சரி வருவோம்னு பார்த்துட்டு ஆரம்பித்தோம், உபன்யாசத்தையும் தொடங்கிட்டார். யாருமே வரல. பார்த்தா கோயிலில் வரதராஜ பெருமாள், பட்டர், அந்த கோயில் காவலாளி, இவ்வளோதான். இவர் இவருக்கு சொல்கிற சப்தாகத்தை உபன்யாசத்தை கேட்கறதுக்கு 2 பேர் மொத்தமே, இவ்வளோதான். இவருக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு, என்ன யாருமே காணோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதோடய சொல்லி முடித்தார். முத நாள் அன்றைக்கி முடிஞ்சது. முடிஞ்சிட்டு பட்டர்கிட்ட வந்து கேட்குறார் ராமநாத கணபாடிகள், என்ன சுவாமிகளே யாருமே காணோம், நீங்களும் வாட்ச்மேனும் மட்டும்தான் இருக்கீங்க, என்ன சே அப்படின்னு சொன்னதும், இந்த கோயில் தர்ம கர்த்தாக்களுக்குள்ளே வந்து பிரச்சனை, யார் தர்ம கர்த்தாவாக வருது அப்படின்னு சொல்லிட்டு பங்காளிகளுக்குள்ள ஒரு சண்டை, அதனால் அந்த தீர்த்துட்டு தான் கோயிலுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரவே இல்லை. அவங்க ஊர் பெரிய மனுஷங்க வேறு, இவங்களோட பகை நமக்கு வேண்டாம், அது ஒரு முடிவு வந்தாவிட்டு கோயிலுக்கு போகலான்னு கிராமத்து ஜனங்களும் இந்த கோயிலுக்கு வரதே இல்லை, அதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவருக்கு ஒரே வருத்தம். அப்போ தினமே இப்படி தானா அப்படிங்கிறாரு. பார்ப்போம் எல்லாம் பெருமாள் செயல் அப்படின்ட்டு பட்டரும் ஒன்றும் பிடி கொடுக்காமல் சொல்கிறார். சரின்ட்டு இவரும் சரி பெரிய உத்தரவுப்படி வந்திருக்கோம், சொல்கிறத சொல்லி முடிப்போம்னு சொல்லிட்டு 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 7 நாளைக்கும் சொல்லி முடிச்சிட்டார். சப்தாகம் பாகவத உபன்யாசம் சொல்லி முடிச்சவன்ட்டு அன்னி வரைக்கும் இந்த 7 நாளும் யாருமே இல்லை. இவர் கோயில் பட்டர் வாட்ச்மேன் எல்லாம் முடிஞ்சது. 7வது நாள் இன்றைக்கி மங்களம் சொல்லி சுபமாக எல்லாம் முடிச்சா விட்டு அந்த கோயில் பட்டர் வந்து கற்பூர ஆர்த்தி கொடுத்துட்டு இவருக்கு பிரசாதம் பண்ணிவிட்டு, நல்லா சொன்னீங்க, உங்களுக்கு எவ்வளவோ சன்மானம் கொடுக்கலாம், இருந்தாலும் என்னால் முடிஞ்சது இப்போ இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு 30 ரூபா பணம் கொடுக்குறார். அந்த வாட்ச்மேன் கோயில் வாட்ச்மேன் வந்து தான் சட்டப்பையிலேருந்து எடுத்து காசெல்லாம் போடுறார். அதில் ஒரு 2 ரூபா ஏதோ வருது, அவ்வளோதான். கணபாடிகளுக்கு ரொம்ப வருத்தம். சரி என்னடா அது இப்படின்னு சொல்லிட்டு, சரி இருக்கட்டும் பரவாயில்ல ஏதோ எல்லாம் ஆண்டவன் செயல் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறார். ஸ்டேஷன் வரைக்கும் வந்து வாட்ச்மேனும் அந்த கோயில் பட்டரும் வந்து இவரை ட்ரெயின் ஏற்றி விடுறாங்க. 7 நாள் முடிஞ்ச விட்டு அங்கேருந்து நேராக ரயிலை பிடிச்சி விழுப்புரம் வந்துட்டு திருப்பி மடத்துக்கு போகிறார். மடத்தில் போய் பெரியவரை பார்த்தார். பெரியவர் இவரை ரொம்ப வரவேற்று, என்ன ராமநாதா முடிஞ்சதா, 7 நாளைக்கு சப்தாகம் முடிஞ்சதா, கூட்டம் நிறையா வந்திருக்குமே, என்ன சன்மானம் நல்லா கிடச்சதா அப்படின்னு வந்து கேட்குறார். இவருக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல, கண்ணெலாம் கலங்கிது. என்ன ராமநாதா பேசாமல் இருக்கே என்னன்னு சொன்ன விட்டு அவர் கேட்குறார், சொல்கிறார், இந்த மாதிரி போனேன் நான், சொல்கிறேன் அந்த கோயில் பட்டர் வாட்ச்மேன் 2 பேர் தான், ஏன்னா கோயிலில் இந்த மாதிரி தகராறுனால யாருமே வரல, 2 பேர் தான், ரொம்ப வருத்தமாகிடுச்சு. அப்படியா சன்மானம் என்ன இதாக கிடச்சிதா அப்படின்னா, கோயில் பட்டர் ஒரு 30 ரூபா கொடுத்தார், வாட்ச்மேன் சில்லற காசுலாம் பையிலேருந்து எடுத்து போட்டார், 2 பேரும் சேர்ந்து மொத்தமே 32 ரூபா தான் சன்மானமாக கிடச்சிது. அதை விட எனக்கு என்ன வருத்தம்னா, கேட்குறதுக்கு 2 பேர் தான் இருந்திருக்கா, வேறு யாருமே வரல, இந்த 2 பேருக்காக நான் வந்து 7 நாளும் சப்தாகம் சொல்லி முடித்தேன் அப்படின்ட்டு ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறார். பெரியவர் என்னடான்னா, மகா பெரியவர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். ராமநாதா நீ ரொம்ப பாக்கியசாலிடா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறார். இவருக்கு கணபாடிகளுக்கு ஒன்றும் புரியல, இப்படி வந்திருக்கோம் வருத்தத்தோடு சொல்கிறோம், 2 பேர் தான் கேட்டாருங்கிறோம், பாக்யசாலிடான்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரே என்னதுன்னு சொல்லிட்டு இவர் புரியாமல் நிற்கும்போது பெரியவர் சொல்கிறார், குருக்ஷேத்திர போர்க்களத்தில் பகவான் கிருஷ்ணர் தேரில் உட்காந்து கீதோபதேசம் பண்ணும்போது அர்ஜுனன் ஒருத்தன்தான் வந்து அதை கேட்டான், ஆனால் நீ பாகவத உபன்யாசம் பண்ணும்போது 2 பேர் கேட்டிருக்கா, அதனால் கிருஷ்ணரோட நீ பெரிய பாக்யசாலி அப்படின்னு சொல்லிட்டு மகா பெரியவர் சிரிக்கிறார். அந்த நேரத்துலையும் அப்படி சொன்னதும் இவருக்கும் ராமநாத கணபாடிகளுக்கும் சிரிப்பு வந்துடுது. சிரிச்சுக்கிட்டு இது மாதிரி நிற்கிறார், என்ன பண்ணுறது அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அப்புறம் கொஞ்சமாக தயங்கி தயங்கி விஷயத்தை சொல்கிறார், பெரியவாச நல்லபடியாக நீங்கள் சொன்னபடி சப்தாகம் முடிச்சுட்டு வந்துட்டேன், என் பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்ட்டு இழுக்கிறார் இந்த 15,000 ரூபா கேட்கறதுக்காக. அதெல்லாம் உன் பொண்ணு கல்யாணம் நல்லா நடக்கும், சந்திரமௌலீஸ்வரர் அனுகிரகத்தில் ஜாம் ஜாம் நடக்கும், போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுக்குறார். அவர்கிட்ட அதுக்கு மேலே இவரால் பேச முடியல. அங்கேருந்து மடத்துலேருந்து 2 சிஷ்யாவை கூப்பிட்டு அவருக்கு வந்திருக்கார் சன்மானம் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு சால்வை போட்டு ஒரு 1,000 ரூபா பணத்தை கொடுத்து பூ பழம் எல்லாம் வச்சு கொடுக்குறார். கொடுத்துட்டு கல்யாணம் நல்லா நடக்கும், என் ஆசீர்வாதம் எப்போதும் உண்டு, போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுக்குறார்.
இவருக்கு கணபாடிகளுக்கு ஏமாற்றம், சரி இருந்தாலும் பெரியவர் விட்ட வழி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி திருப்பதி விழுப்புரம் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு போய் ட்ரெயினை பிடிச்சி ஸ்ரீரங்கத்துக்கு போகிறார். வீட்டில் போனால் அவருடைய ஒய்ஃப் வந்து வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அவருக்கு ஏகப்பட்ட வரவேற்பு, வந்து கால் அலம்புறத்துக்கு ஜலம் கொடுத்து கால் அலம்பின்ட்டு உள்ளே போயிட்டு காஃபி ஃபீலாம் கொடுத்துட்டு பூஜை அறைக்கு கூட்டின்னு போகிறான். இவருக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு, ஒன்றும் கிடைக்கல, 15,000 ரூபா கிடைக்கலன்னு சொல்கிறதுக்கு தயக்கம், என்ன பதில் சொல்கிறதுன்ட்டு. ஆனால் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காளே, என்னடா அது கிடச்சிருக்கும் போல இருக்கு அப்படின்னு சந்தோஷமான இவருக்கு ஒரு யோஜனை, சரின்ட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பூஜை அறைக்கு கூட்டின்னு போகிறார். ஒய்ஃபு ராமநாத கணபாடிகளை பூஜை அறைக்கு கூட்டின்னு போனான். கூட்டின்னு போனால் அங்கே பார்த்தா பெரியவர் படம் எல்லாம் அலங்காரம் பண்ணி எல்லாம் வச்சுட்டு கீழே ஒரு பெரிய தட்டு, தட்டில் வந்து பழம் பாக்கு புஷ்பம் நிறைய பழங்கள் எல்லாம் வச்சு ஒரு திருமாங்கல்யம் ஒரு கவர், கவரில் பணம் எல்லாம் இருக்குது. இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்ன ஏது என்ன, இன்னைக்கு காலம்புரை ஸ்ரீமடம் அதாவது சங்கர மடத்துலேருந்து காஞ்சியிலேருந்து பெரியவருடைய சீடர் ஒருத்தர் வந்து பெரியவர் கொடுத்துட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் உங்களுக்கு வச்சுருந்தா அதான் இங்கே வச்சுருக்கேன், சரி நீங்கள் வந்ததும் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா இதை பற்றி என்கிட்ட பெரியவர் உண்மையாக சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு பார்க்குறார். அந்த கவரில் எவ்வளோ பணம் இருக்குன்னு பார்த்தியா அப்படிங்கிறார். இல்லையே பார்க்கல, அப்படியே வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கவரை பிரித்து பணத்தை என்றார். இவர் ஒய்ஃப் இவர்கிட்ட எவ்வளோ வாங்கிட்டு வர சொன்னாலோ அதே பணம் 15,000 ரூபா இருந்தது. இவர் உண்மையே கேட்கல, எப்படி தான் அது பெரியவர் வந்து தெரிஞ்சு இவருடைய இது கொடுத்தார். சர்வேஸ்வரனான பெரியவருக்கு இவர் சொல்லி தான் தெரியணுமா என்ன, அந்த மாதிரி பெரியவருடைய கருணையை நினச்சி அப்படியே கணபாடிகள் ஒன்று அழ ஆரம்பிச்சிட்டார். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.